நிறைய சொல்லுங்க, எதுக்கு ஊத்தி வைப்பான்? ஆமா, நமக்கு பேர் என்ன? பேனர்ஜி. பேனர்ஜி, அது நம்ம ஒரு பேர் மாதிரி தெரியல. கரெக்ட். என்னுடைய ஒரிஜினல் பேர் வந்து குப்பை. ஐயா, சினிமா பேனர் கட்டிக்கிறதுனால பேனர் குப்பா பேனர் குப்பான்னு கூப்பிட ஆரம்பிச்சானுங்க. அது எனக்கு அன்னீசியா இருந்துச்சு. உடனே என்ன பண்ணே, சிவாஜி நேருஜி நேதாஜி இருக்க பார்த்தீங்களா, அதுல இருக்க ஒரு ஜிய உருவி பேனர்ல சொருகிட்டேன். அன்று முதல் இன்று வரை பேனர்ஜின்னு நேம் ஆயி போச்சு. கல்கத்தால பேனர்ஜினா ரொம்ப ஃபேமஸ். நான் வேர்ல்டு பூரா ஃபேமஸ். ஏய், இன்னொன்னு போடுறேன். என்ன நீ கேக்குற? இன்னுமே நான் தானே கேட்கணும். டிக்கெட்டா கொண்டாங்க, எங்க போனா? நீங்க மாத்தி டேய், என்னடா ஏன் முடி போச்சாங்க? அஞ்சுமா நீங்க பாங்க, மொட்டை எடுக்க போறியா? எங்க போய்? மலை பட்டை கை வேலு. ஓ, பழனி மலை முருகனா? அவர் என்ன எவ்வளவு பெண்டா வாழ்கிறாரு? நேரம் இல்லை. சரி, அடிவாரத்துல வடை சுட்டு வைக்க போறேன். புரிய வச்சு இவங்களோட மாரடிக்கிறது பெரிய வேலையாவில போச்சு எனக்கு. இன்னும் என்னடா உள்ள வந்து பேலன்ஸ் காசு தரவில்லை? அதெல்லாம் காலையில் 9:10 வேலைக்கு வருவது, ஈட்டியை நீட்டி பிடித்தபடி சுவரோடு சுவராக பள்ளியை போல் ஒட்டி இருந்து விட்டு மாலை 5 ஆனவுடன் வீட்டுக்கு ஓடி விடுவது, இடையில் 1 உணவு விடுமுறை வேறு. 5 ஜீவன் போல் உங்களுக்கெல்லாம் ஒரு வாழ்க்கை. கேட்டால் அரசாங்க உத்தியோகம் என்று வெளியே பீத்திக் கொள்வது அள்ளக்கை முண்டமே. கண்ணிருக்கும் எல்லோரும் தூங்கத்தான் செய்வார்கள். ஏதோ அலுப்பில் கொஞ்சம் அசந்திருப்பேன். இவ்வளவு ஏன்? ராஜராஜ சோழன் கூட போர்க்களத்தில் குதிரையிலே தூங்குவார். தூங்கிவிட்டேனாம், அதை பெரிய துக்கமாக பேசுகிறார்கள். அப்படியா? என்ன? அப்படியா?